மகாத்மா காந்தி அவர்கள் எழுதிய சத்திய சோதனை. இரண்டாம் பாகம், அத்தியாயம் 10. பிரிட்டோரியாவில் முதல் நாள். தாதா அப்துல்லாவின் அட்டர்னியிடமிருந்து யாராவது என்னை சந்திக்க பிரிட்டோரியா ஸ்டேஷனுக்கு வருவார்கள் என்று எதிர்பார்த்தேன். குறிப்பாக இந்தியர் எவருடைய வீட்டிலும் நான் தங்கப்போவதில்லை என்று வாக்குறுதி அளித்திருந்தேன். ஆகையால் என்னை சந்திக்க இந்தியர் எவருமே ஸ்டேஷனுக்கு வரமாட்டார்கள் என்பது எனக்கு தெரியும். அட்டர்னியும் யாரையும் அனுப்பவில்லை. நான் அங்கே போய் சேர்ந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஆகையால் அன்று யாரையும் அனுப்ப அவருக்கு சௌகரியப்படவில்லை என்பது எனக்கு பின்னால் தெரிந்தது. என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து போனேன். எந்த ஹோட்டலிலும் எனக்கு இடம் கொடுக்க மாட்டார்கள் என்று நான் பயந்ததால் எங்கே போவது என்று தெரியாமல் தவித்தேன். பிரிட்டோரியா ஸ்டேஷன் 1914 இருந்ததற்கும் 1893 இருந்ததற்கும் அதிக வித்தியாசம் உண்டு. அப்பொழுது விளக்குகள் மங்கலாக எரிந்து கொண்டிருந்தன. பிரயாணிகளும் மிகச் சில்லறே. மற்ற பிரயாணிகளெல்லாம் போகட்டும் என்று காத்திருந்தேன். டிக்கெட் கலெக்டர் ஓய்வாக இருக்கும்போது அவரிடம் என் டிக்கெட்டை கொடுத்துவிட்டு ஏதாவது ஒரு சிறு ஹோட்டலுக்காவது அல்லது வேறு ஏதாவது தங்கும் இடத்திற்காவது வழி சொல்லுவீர்களா என்று கேட்கலாம் என்று நினைத்திருந்தேன். அப்படி இல்லை என்றால் இரவு ஸ்டேஷனிலேயே இருந்து விடுவது என்றும் நினைத்தேன். ஆனால் உண்மையில் இதை கேட்பதற்கு கூட எனக்கு பயமாக இருந்தது. அவர் எங்கே என்னை அவமதித்து விடுவாரோ என்று கவலைப்பட்டேன். ஸ்டேஷனிலிருந்து எல்லா பிரயாணிகளும் போய்விட்டார்கள். நான் டிக்கெட் கலெக்டரிடம் என் டிக்கெட்டை கொடுத்துவிட்டு விசாரிக்க ஆரம்பித்தேன். அவர் மரியாதையாகவே பதில் சொன்னார். என்றாலும் அவரால் எனக்கு அதிகமாக எந்த உதவியும் கிடைக்காது என்பதை தெரிந்து கொண்டேன். ஆனால் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த ஓர் அமெரிக்க நீக்ரோக்காரர் பேச்சில் எங்களுடன் கலந்து கொண்டார். நீங்கள் இந்த இடத்திற்கு புதியவர் போல தெரிகிறது. உங்களுக்கு நண்பர்கள் இங்கே யாரும் இல்லை போல. நீங்கள் என்னுடன் வந்தால் உங்களை ஒரு சிறு ஹோட்டலுக்கு கூட்டிச் செல்கிறேன். அந்த ஹோட்டலின் சொந்தக்காரர் ஒரு அமெரிக்கர், எனக்கு நன்றாக தெரிந்தவர். அவர் உங்களை ஏற்றுக்கொள்வார் என்றே நினைக்கிறேன் என்றார் அவர். எனக்கு சந்தேகமாகவே இருந்தது. ஆனாலும் அவருக்கு நன்றி கூறிவிட்டு அவருடைய யோசனையை ஏற்றுக்கொண்டேன். என்னை அவர் ஜான்ஸ்டனின் குடும்ப ஹோட்டலுக்கு அழைத்து சென்றார். மிஸ்டர் ஜான்ஸ்டனை தனியாக அழைத்து பேசினார். அவரும் அன்றிரவு தங்குவதற்கு இடம் தருவதாக ஒத்துக்கொண்டார். ஆனால் அன்றிரவு சாப்பாட்டை தனியாக என்னுடைய அறையிலேயேதான் சாப்பிட வேண்டும் என்ற நிபந்தனையை விதித்தார். எனக்கு நிறவெறி எதுவுமே கிடையாது என்பதை உங்களுக்கு உறுதியாக கூறுகிறேன். ஆனால் என் ஹோட்டலுக்கு வருபவர்கள் எல்லோரும் ஐரோப்பியர்கள். சாப்பாட்டு அறையில் சாப்பிட உங்களை நான் அனுமதித்தால் அவர்கள் கோபமடைவார்கள். அவர்கள் இங்கிருந்து போய்விட்டாலும் போய்விடுவார்கள் என்றார் மிஸ்டர் ஜான்ஸ்டன். அதற்கு நான், இன்று இரவு மாத்திரம் எனக்கு இடம் அளிப்பதாக இருந்தாலும் அதற்காக என் நன்றி. இங்குள்ள நிலைமையை நான் இப்போது நன்றாகவே புரிந்து கொண்டிருக்கிறேன். அதனால் உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்களையும் நான் புரிந்து கொள்கிறேன். என் அறையிலேயே எனக்கு நீங்கள் இரவு சாப்பாட்டை கொடுப்பது பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. நாளைக்கு வேறு ஏதாவது ஏற்பாடு செய்து கொள்ள முடியும் என்று நம்புகிறேன் என்று கூறினேன். பிறகு அவர் என்னை ஒரு அறைக்கு அழைத்து கொண்டு போய்விட்டார். சாப்பாடு வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். நான் தனியாக இருந்ததால் சிந்தனையில் ஆழ்ந்தேன். அந்த ஹோட்டலில் அவ்வளவாக கூட்டம் இல்லை. அதனால் வேலைக்காரன் சீக்கிரமாகவே சாப்பாடு கொண்டு வருவான் என்றுதான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் மிஸ்டர் ஜான்ஸ்டனே அங்கே வந்தார். உங்கள் அறையிலேயே நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ள வேண்டும் என்று உங்களிடம் சொன்னது எனக்கே வெட்கமாக இருந்தது. ஆகவே உங்களை பற்றி மற்றவர்களிடம் சொன்னேன். சாப்பாட்டு அறைக்கே நீங்களும் வந்து சாப்பிடுவதில் அவர்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அதனால் நீங்கள் விரும்பும் வரை இங்கேயே தங்கிக் கொள்ளலாம். நீங்கள் இங்கே இருக்கும் காலத்தில் சாப்பாட்டு அறைக்கே வந்து சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்றும் அவர் கூறினார். அவருக்கு மீண்டும் நன்றி கூறினேன். சாப்பாட்டு அறைக்கே போய் திருப்தியாக சாப்பிட்டேன். மறுநாள் காலை அட்டர்னி மிஸ்டர் AW பேக்கரை போய் பார்த்தேன். அவரை பற்றிய சில விவரங்களை அப்துல்லா சேத் என்னிடம் சொல்லியிருந்தார். ஆகையால் அவர் என்னை அன்போடு வரவேற்றதைக் கண்டு நான் ஆச்சரியப்படவில்லை. என்னுடைய சுகத்தை குறித்தும் பிரியமாக விசாரித்தார். என்னை பற்றிய எல்லா விவரங்களையும் சொன்னேன். அதை கேட்டுவிட்டு அவர் இப்படி சொன்னார். இந்த வழக்குக்கு சிறந்த வக்கீலை அமர்த்தியிருக்கிறோம். ஆகையால் பாரிஸ்டர் என்ற வகையில் உங்களுக்கு எங்களிடம் வேலை இல்லை. இந்த வழக்கு நீண்ட காலமாக நடந்து வருவதோடு மிகவும் சிக்கலானதாகவும் இருக்கிறது. அவசியமான தகவல்களை பெறும் அளவுக்கு மாத்திரம் உங்கள் உதவி தேவை. அவ்வளவுதான்.
என்னுடைய கட்சிக்காரரிடமிருந்து வேண்டிய விவரங்களை எல்லாம் உங்கள் மூலமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதனால் நீங்கள் என்னுடைய வேலையை எளிதாக்கிவிட்டீர்கள். இது நிச்சயமாக வசதியானதுதான். நீங்கள் தங்குவதற்கு நான் இன்னும் இடம் பார்க்கவில்லை. உங்களை பார்த்த பிறகு ஏற்பாடு செய்வது நல்லது என்று இருந்துவிட்டேன். இங்கே பயப்படக்கூடிய வகையில் நிறவெறி இருக்கிறது. ஆகையால் உங்களை போன்றவர்கள் தங்குவதற்கு இடம் பார்ப்பது என்பது சுலபமான காரியமே இல்லை. ஆனால் எனக்கு ஒரு ஏழை பெண்ணை தெரியும். அவள் ஒரு ரொட்டி கடைக்காரரின் மனைவி. அந்த பெண் உங்களுக்கு இடம் கொடுப்பாள் என்று நினைக்கிறேன். அதனால் அவளுக்கும் வருமானம் இருக்கும். பாருங்கள், அவள் இருக்கும் இடத்திற்கு போவோம். அந்த பெண்மணியின் வீட்டிற்கு என்னை அவர் அழைத்து சென்றார். என்னை குறித்து தனியாக அந்த பெண்மணியிடம் பேசினார். வாரத்திற்கு 35 ஷில்லிங் கொடுத்து சாப்பிட்டு கொண்டு நான் அங்கே தங்குவதற்கு அந்த பெண்மணி சம்மதித்தார். மிஸ்டர் பேக்கர் அட்டர்னி தொழில் செய்து வந்ததோடு மத சம்பந்தமான பிரசங்கங்களும் செய்து வந்தார். அவர் இன்னும் உயிருடன் இருக்கிறார். இப்போது சட்ட தொழிலை விட்டுவிட்டு மத பிரச்சாரம் மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நிறைய சொத்துண்டு. இப்பொழுதும் எனக்கு கடிதங்கள் எழுதுகிறார். எழுதும் கடிதங்களிலெல்லாம் ஒரே விஷயத்தையே எழுதி கொண்டு வருவார். எந்த வகையில் கவனித்தாலும் கிறிஸ்தவ சமயம் ஒன்றே எல்லாவற்றிலும் சிறந்தது என்கிறார். இயேசுநாதர் ஒருவரே கடவுளின் திருக்குமாரர், அவரே மனித வர்க்கத்தின் இரட்சகர் என்பதை ஒப்புக்கொள்ளாத வரையில் நிரந்தரமான சாந்தியை அடையவே முடியாது என்று விவாதிக்கிறார். மிஸ்டர் பேக்கரை நான் முதல் சந்தித்து பேசிய போதே மத சம்பந்தமான என்னுடைய கருத்துக்களை பற்றி அவர் விசாரித்தார். நான் இப்படி சொன்னேன், பிறவியினால் நான் ஹிந்து என்றாலும் ஹிந்து தர்மத்தை பற்றி எனக்கு இன்னும் அதிகமாக தெரியாது. மற்ற மதங்களை குறித்து தெரிந்திருப்பதோ அதைவிட குறைவு. உண்மையில் மத சம்பந்தமாக என் நிலை என்ன, என் நம்பிக்கை என்ன என்பது மட்டுமே எனக்கு தெரியும். என் சொந்த மதத்தை குறித்து கவனமாக படிக்க விரும்புகிறேன். முடிந்த வரையில் பிற சமயங்களை குறித்தும் படிக்க விரும்புகிறேன். இதையெல்லாம் நான் சொல்ல கேட்டு மிஸ்டர் பேக்கர் சந்தோஷமடைந்தார். அவர் இப்படி சொன்னார், தென்னாப்பிரிக்க பொது கிறிஸ்தவ பிரச்சார சபையில் நானும் ஒரு டைரக்டர். என் சொந்த செலவில் ஒரு கிறிஸ்தவாலயம் கட்டியிருக்கிறேன். தவறாமல் அதில் சமய பிரசங்கங்கள் செய்து வருகிறேன். நிறவெறி என்பதே என்னிடம் இல்லை. எனக்கு சக ஊழியர் சிலர் இருக்கின்றனர். தினம் பகல் 1 மணிக்கு நாங்கள் சில மணி நேரம் கூடி சாந்தியும் ஞான ஒளியும் பெறுவதற்கு பிரார்த்தனை செய்து வருகிறோம். அதில் நீங்களும் கலந்து கொண்டால் நான் மகிழ்ச்சி அடைவேன். என் சக ஊழியர்களையும் உங்களுக்கு நான் அறிமுகம் செய்து வைக்கிறேன். உங்களை சந்திப்பதில் அவர்கள் ஆனந்தமடைவார்கள். அவர்களுடன் பழகுவதை நீங்களும் விரும்புவீர்கள் என்று தைரியமாக கூறுவேன். அதோடு நீங்கள் படிப்பதற்கு சமய நூல்கள் சிலவற்றையும் கொடுக்கிறேன். நான் எத்தனை நூல்கள் கொடுத்தாலும் எல்லா நூல்களையும் விட மிகப்பெரிய நூல் பைபிளே என்பதால் முக்கியமாக நீங்கள் அதை படிக்க வேண்டும் என்று சிபாரிசு செய்கிறேன் என்றார். மிஸ்டர் பேக்கருக்கு நன்றி கூறினேன். 1 மணிக்கு நடக்கும் பிரார்த்தனைக்கு முடிந்தவரை ஒழுங்காக வருவேன் என்று ஒப்புக்கொண்டேன். அப்படியானால் நாளை பகல் 1 மணிக்கு உங்களை இங்கே எதிர்பார்க்கிறேன். பிரார்த்தனைக்கு நாம் இருவரும் சேர்ந்தே போவோம் என்றார். பிறகு விடைபெற்று கொண்டு பிரிந்தோம். இந்த பேச்சை பற்றி திரும்ப சிந்தித்து பார்க்க எனக்கு அப்போது நேரமில்லை. மிஸ்டர் ஜான்ஸ்டனின் ஹோட்டலுக்கு சென்றேன். அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துவிட்டு வசிப்பதற்கு புதிதாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இடத்திற்கு சென்று அங்கேயே என் மத்தியான உணவையும் உண்டேன். அந்த வீட்டு அம்மாள் நல்ல பெண்மணி. எனக்காக அவர் சைவ உணவு சமைத்திருந்தார். வெகு சீக்கிரத்திலேயே அந்த குடும்பத்தில் நானும் ஒருவனாகிவிட்டேன். தாதா அப்துல்லா ஒரு நண்பருக்கு கடிதம் கொடுத்திருந்தார். அடுத்தபடியாக அவரை பார்க்க சென்றேன். தென்னாப்பிரிக்காவில் இந்தியருக்கு இருந்த கஷ்டங்களை குறித்து இன்னும் அதிகமான விவரங்களை அவரிடமிருந்து தெரிந்து கொண்டேன். தம்முடனேயே தங்கிவிடும்படி அவர் என்னை வற்புறுத்தினார். இதற்காக அவருக்கு நன்றி கூறிவிட்டு தங்குவதற்கு வேறு ஏற்பாடுகளை செய்துவிட்டதாக சொன்னேன். எனக்கு ஏதாவது தேவை இருந்தால் அதை கேட்க தயங்க வேண்டாம் என்றும் அவர் வற்புறுத்தி சொன்னார். இதற்குள் இருட்டிவிட்டது. வீட்டுக்கு சென்று சாப்பிட்டேன். என் அறைக்கு போய் படுத்துக்கொண்டு ஆழ்ந்து சிந்தித்தேன். உடனே செய்தாக வேண்டிய வேலை என்று எதுவும் எனக்கு இல்லை. அதை பற்றி அப்துல்லா சேத்துக்கு அறிவித்தேன். என்னிடம் மிஸ்டர் பேக்கர் கொண்டிருக்கும் சிரத்தையின் பொருள் என்ன என்பதை பற்றி சிந்தித்தேன். அவரைச் சேர்ந்தவர்களினால் நான் அடையப்போகும் லாபம் என்ன? கிறிஸ்தவ சமய ஆராய்ச்சியை நான் எந்த அளவுக்கு மேற்கொள்வது? ஹிந்து சமயத்தை பற்றிய நூல்களை பெறுவதெப்படி? என்னுடைய மதத்தை பற்றி முற்றும் தெரிந்து கொள்ளாமல் கிறிஸ்தவத்தை சரியான வகையில் நான் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? ஒரே ஒரு முடிவுக்கு நான் வர முடிந்தது.
எனக்கு கிடைப்பதை எல்லாம் விருப்பு வெறுப்பின்றி நான் படிக்க வேண்டும். கடவுள் காட்டும் வழியை அனுசரித்து மிஸ்டர் பேக்கரின் நண்பர்களுடன் நான் பழக வேண்டும். என் மதத்தை பற்றி முற்றும் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் மற்றொரு மதத்தில் சேர்வதை பற்றி நான் சிந்திக்கவே கூடாது. இப்படி சிந்தித்தவாறே தூக்கத்தில் ஆழ்ந்தேன். இத்துடன் 2 அத்தியாயம் 10 முடிவடைகிறது. மீண்டும் 11 சந்திப்போம். நன்றி.